ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெறும் 2 நிமிஷத்தில் அந்த சாம்பார் நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி கூட தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இந்த சாம்பாரை பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வாங்க இந்த இட்லி தோசை இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நம்ம சாம்பார் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பாசிப்பருப்பு குக் ஆயிரும். இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் ஃபுல்லாக நல்லா போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்ஸ்டன்ட் இட்லி தோசை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி கூட தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.